ஹலோ யூஎஸ், வெல்கம் டு பீஸ்ட்ரைடர்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் ரைடு வந்திருக்கோம். ஸோ இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரைடு நாங்கள் வந்து பிரேக் தி ஃபாஸ்ட் ரைடு அப்படின்னு நாங்கள் வந்து இதுக்கு பேர் வச்சுருக்கோம். ஸோ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஸோ தமிழ்நாட்டை தாண்டி ஆந்திரா ஸ்டேட்டுக்கு வந்திருக்கோங்க. ஸோ ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா கூடூர் அப்படின்ற ஏரியாவில் தான் வந்து நம்ம இப்போ இன்னைக்கு பிரேக் த ஃபாஸ்ட் ரைடு வந்து இன்றைக்கி பண்ண போகிறோம். சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா ரெடில்ஸ்லேருந்து அரௌண்ட் ஒரு 120 கிலோமீட்டர்ஸ் வருது. பியூட்டிஃபுல்லான ஹைவே. ஸோ இங்கே தான் வந்து இன்றைக்கி ரைட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ட்ரோன் பைலட் இவர் தான். எப்படி ப்ரோ, ட்ரோன் எங்கே மோர் மார்க்கெட்டில் வாங்கினதா, எந்த ஊரில் வாங்கினது? வாங்கி கொடுத்தாரா? அப்போ காசு கொடுத்துவாங்களையா? அப்போ நல்லபடியாக எங்களுக்கு நல்ல வீடியோஸ் அப்படியே பறக்கிற மாதிரி வீடியோஸ்லாம் எடுத்து கொடுக்குறீங்க.
புதுசா ஒரு ஹோண்டா சிபிஆர் 650 தான் வாங்கியிருக்காரு அந்த ஓனர். என்ன சொல்ல நினைக்கிறீங்க, வண்டி எப்படி இருக்கு சொல்ற மாதிரி இல்லையா? அப்ப வண்டி காசு கொடுத்து வாங்கிட்டு சொல்ற மாதிரி இல்லைன்றீங்க. யூட்டிலைஸ் பண்ணுமா வண்டி தானே இது? எங்க லடாக் போறீங்களா? அப்படியே ஒரு சீனை மட்டும் நாங்கள் எடுத்து கட் பண்ணி போடுறோம் இந்த வீடியோலயே. நேரத்து கறிமூட்டத்தில் வச்சு எரிப்பீங்களா? அவ்வளோ தெரியுமாடா உங்களுக்கு. போலீஸ்னா என்ன நினச்சிங்களா? போலீஸ்னா என்னன்னு எப்பா வேற மாதிரி ஆக்டர் இல்லை, நல்ல ஆக்டர் தான். இந்த ரைட்லையும் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் நம்ம எல்லா ரைட்லையுமே வந்து ஃபியூ நியூ ஃபேஸஸ் பார்ப்போம். அதே மாதிரி இவங்க ரெண்டு பேர், இது இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் தான் பேசுகிறேன்னு முன்னாடி வந்தாங்க, சரி அவங்க அப்படியே பிடிச்சி போட்டாச்சு. ஸோ என்னோட ரைட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அப்சல், லெஃப்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா விக்னேஷ் என்கின்ற விக்கி. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிபிஆர் 250 ஓட்டுறாரு. இவர் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்திருக்க எஸ்டியில் இருக்கிற ஸ்கிராம்பிளர் மாடல் ரைட் பண்ணியிருக்காரு. ஸோ இவங்க கிட்டே கேட்போம் நம்ம வந்திருக்க ரைட் எப்படி இருக்குது, ஸோ எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க. ப்ரோ சொல்லுங்கள். இத்தனை நாள் வந்து வேறு சோல் ரைட் ஃபுல்லாகவே போயிட்டு இருந்தேன் கம்ப்ளீட்டாக. ஸோ ரொம்ப நாளாக வந்து ஒரு என்ன இருந்துச்சு நம்ம குரூப் ரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு, அப்போ தான் பீச் ரைஸ் பற்றி தெரிய வந்துச்சு. பீச் ரைஸ் ரொம்ப பெருசாக பண்ணிட்டு இருக்கிற குரூப் சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டோம். இதெல்லாம் கேள்விப்பட்டேன், உண்மைதான் உண்மைதான். அதனால தான் சரி சரி இதை செலக்ட் பண்ணி வந்தோம். இத்தனை சோலர் ரைடாக போகும்போது வந்து அதோட எண்ணங்கள் தாட்ஸ் எல்லாமே ஃபுல்லாக வேற மாதிரி இருக்கும். இப்போது நம்ம குரூப்பில் சேர்ந்து பண்ண போகும்போது அவங்க நம்மளை கைட் பண்ணுற விதமாக இருக்கட்டும், நம்ம ரைட் ஸ்டார்ட் பண்ணும்போது ப்ரீஃபிங்காக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ஒரு செக்யூராக நம்ம ஃபேமிலி ஓரியண்டடாக ரொம்ப ஒரு பிரதர்ஷிப்பாக கம்ப்ளீட்டாக இருக்குது. அதனால் ரொம்ப ஒரு என்ஜாய் பண்ணி இந்த ஃபஸ்ட் டைம் ரைடு வந்திருக்கேன். இவங்க ரொம்ப லாங் லாஸ்டிங்காக ரைடு பண்ணணும் சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எண்ணத்தில் ஒரு ஆக்சிடென்ட் சொல்லுவாங்க. கண்டிப்பாக இது வந்து நாங்கள் யாருக்கும் காசு கொடுக்கல, இப்போ சொல்லி சொல்லுவாரு. நீங்கள் அவங்களோட தரப்பத்தை சொல்லுங்கள், என்ன நினைக்கிறீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? என்னோட ஃபஸ்ட் ரைடே இதுதான். நான் பைக் வாங்கி 1 மந்த் ஆகுது. அண்ட் ஃபஸ்ட் ரைடே இதுதான். நான் இதற்கு லாங் ரைட் போனதே கிடையாது, நான் சோலோ தான் போயிருக்கேன். பட் இவன் அது வந்து ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் அது வந்து அந்த ரேஞ்ச் தான் போயிருக்கேன். பட் இப்போது லாங் வந்தது இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ அந்த நான் வந்து இந்த கிளப்பில் எதுவுமே இல்லை, இதான் ஃபஸ்ட்டு கிளப் எனக்குமே. எனக்கு வந்து என்னோடய அண்ணா ஒருத்தருக்கு கேட்டேன், நான் அண்ணா இந்த மாதிரி பைக் வாங்கியிருக்கேன்னு சொன்னேன். என்ன எந்த கிளப்பில் சேருதுன்னு தெரியல எனக்கு. அவரே சொன்னார் பீஸ்ட் ரைடர்ஸ் நான் கிளப்னு நான் பேசுகிறேன் இருந்தார். பட் அண்ணா சொன்னார் இது வந்து நான் பார்த்த ஒரு பெஸ்ட் கிளப்னாரு. அண்ட் நானும் வந்து சுகிதன் ப்ரோக்கர் டெக்ஸ்ட் பண்ண நினைக்கிறேன். அண்ட் பிரதர் எனக்கு அதை அவர் கேட்டார், நீங்கள் இந்த கிளப்பை பார்த்து நீங்கள் ஏன் கிளப்பில் ஜாயின் பண்ண நினைக்கிறீங்கன்னு கேட்டார். எனக்கு வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்க ஒரு கிளப்பு தேவை எனக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸுன்ற தாண்டி ஃபேமிலி மாதிரி ஒரு கிளப் இருக்கணும், எனக்கு அந்த சிங்க் இருக்கணும் அப்படின்னு நான் கேட்டேன். ஸோ உள்ளே வந்து பார்த்ததும் அதே மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. எனக்கு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. அண்ட் இந்த இந்த ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கோம். பட் நான் வந்ததே தெரியலை, ஒட்டிதான் ஒரு 1 ஹவர் மாதிரி ட்ரைவ் பண்ணியிருக்கோம். 1 ஹவர் போன மாதிரி தெரியல, இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டோமான்ற மாதிரி இருக்குது. அண்ட் ட்ரிப்பு சீக்கிரம் முடிய போதுன்ற மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கப்புறமா வந்து இன்னும் நிறைய ரைட்ஸை நான் இங்கே கூட வரணும்னு நான் ரொம்ப எனக்கு ரொம்ப ஈகராக இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ரைடு எப்போ அப்படின்றத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து இனிமேல் எல்லா ரைடும் நான் ஜாயின் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக ப்ரோ. ஸோ இவர் சொன்ன மாதிரி தான், எல்லாரும் சொல்கிற மாதிரி தான். ஸோ நெக்ஸ்ட் ரைடு எல்லாருமே வந்து சீக்கிரமாக போடுறோம். அங்கே நம்ம கூட இன்றைக்கி ஒருத்தவங்க பில்லியனாகவே வந்திருக்காங்க, ஒரு உமன் பைக்கர். அவங்க யாருன்றதையும் பார்க்கலாம். இவங்க தாங்க அவங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பசங்க ஏதோ குட்டி சித்தின்னு பேர் வச்சுருக்காங்க, பட் எனக்கு தெரியல அது. இன்னும் நான் நல்லா அவங்க நம்ம இன்னும் நிறைய ட்ராவல் பண்ணும்போது தான் அவங்க கரெக்டான ஆப்டான பேர் வைக்கணும். ஸோ அவங்களோட ஆத்துக்காரர் பக்கத்தில் தான் இருக்காரு. நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க இவரை, நம்ம ரவி ப்ரோ தான் ஹிமாலயன் ஓடிட்டு இருக்காரு. ஸோ அவங்களோட ஒய்ஃப் வந்து எப்படி ரைடை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க, இந்த ரைடை நிறைய ரைட்ஸ் நம்ம கூட வந்துட்டு இருக்காங்க, பட் இந்த ரைடை எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்கன்னு முதல் தடவையா வீடியோவில் நம்மளுக்காக சொல்கிறாங்க, கேட்டு தெரிஞ்சுப்போம். சொல்லுங்க. ரைடிங்லாம் சூப்பராக இருந்தது, ஆனால் செம்மையாக தூக்கம் வந்தது. அதனால தூங்கி வழிஞ்சிட்டு தான் வந்தேன். பெல்ட் வாங்கிக்கோங்க நீங்க. மற்றபடி சூப்பராக இருந்தது. இந்த வாட்டி தான் லாங்கு ஷார்ட்டாக போட்டுருவாரு, இந்த வாட்டி லாங்காக வந்தோம். எங்கே ஷார்ட்டாக போட்டோம்? மகாபலிபுரத்தில் ஓகே. அப்படி ஷார்ட்டாக தானே போட்டோம், இதான் லாங்கு. சூப்பரா நல்ல ஒரு கான்வாய், நல்ல டிசிப்ளின் இருக்கு. ஸோ செமையாக பண்ணுறாங்க எல்லாம். ஸோ ஐ எம் ரியலி ரியலி ஹாப்பி. என்ன ஸ்பெஷலாக பார்த்தோன்னா ரோட் டிசிப்ளின் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் லேன் சேஞ்சு எல்லாமே வந்து ரொம்ப சீராக இருந்துச்சு.
எதுவுமே வந்து ஒரு இதுவே இல்லை, பயங்கர கிரேஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இது ஃபுல் கான்வாய்க்கும் இது பார்க்க முடிஞ்சது. ஸோ அது வந்து ஒரு பெரிய விஷயம்.